இன்றைய வாஸ்து பகுதியில் நாம் நம்முடைய வாரிசுகள் நம்முடைய அப்பா யார் யார் வீட்டில் இருக்காங்களோ இவர்கள் எந்த இடத்தில் உட்கார்ந்து படித்தால் பேர் புகழ் சந்தோஷம் இருக்கும். படிக்கும் பொழுது பாருங்கள், ஸ்கூல் போகிற பசங்க காலேஜ் போகிறவங்க எல்லோரும் வந்து அவங்க வாழ்க்கையில் பெரிய மனிதனாக வர வேண்டும் என்று நினைத்து படிப்பார்கள். படித்தவுடன் இந்த காலத்தில் என்ன இருக்குன்னா, மானிட்ரி ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா நம்ம இதை படித்தா இந்த நமக்கு என்ன பணம் வரும், பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, மானிட்ரி பெனிஃபிட்ஸ், இந்த ஃபண்டிலேருந்து எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம், பெனிஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் நம்ம அப்பா அம்மா எல்லாம் என்ன பார்ப்பாங்க, தர்மத்தை படிப்பார்கள் அல்லது அவங்க சப்ஜெக்டை அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு படிப்பார்கள். நம்ம இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல பெரிய படிப்புக்கு போகிறவர்கள் எந்த இடத்துல உட்காந்து எந்த திசையில் படித்தால் நன்மை நடக்கும் பாருங்கள். படிக்கிறதுக்கு மூணு கிரகம் சரியாக இருக்க வேண்டும். வாஸ்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது, அதனால் இதை நான் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்தந்த இடம் வீட்டில் இருக்கிற அந்தந்த ஜோனை நீங்கள் சரியாக செய்யலாம். அப்பொழுது தான் உங்கள் மகன் மகள் அல்லது யார் படித்தாலும் அவங்களுக்கு அந்த புத்தி ஏறும், ப்ளஸ் யூ வில் கெட் தி ரிசல்ட், உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து புதன், இரண்டாவது குரு, அதுக்கப்புறம் சந்திரன். இவர்கள் சரியான இடத்தில் சரியான திசையில் அவங்கவுங்க திசையில் சரியாக இருக்க வேண்டும். பாருங்கள், எப்பொழுதுமே எந்த திசை வீடு இருந்தாலும் உங்கள் வீட்டின் வடகிழக்கு சுத்தமாக இருக்க வேண்டும், அந்த இடத்தில் தூசி ஒற்றை இருக்கக்கூடாது, தேவையில்லாத பொருளில் ஸ்டோர் இருக்கக்கூடாது. அப்பொழுது உங்கள் 1 to 5 கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் படிக்கிற திசை சொல்ல வேண்டும் என்றால் வடகிழக்கு என்று சொல்வேன், கிழக்கு மத்திய பகுதியும் சொல்வேன். அதாவது சூரியனுடைய வெளிச்சமும் அந்த காற்று வர ரூமில் கிழக்கு பக்கம் முகம் செய்து படிக்க வேண்டும். இப்படி படித்தால் அந்த இளைய நம்ம வாரிசு சந்தான்களுக்கு நல்ல புத்தி வரும். இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் விளையாடுவாங்க, சின்ன பசங்க இல்லையா விளையாடுவாங்க இல்லையா, ஆனாலும் அவங்களுடைய ரிசல்ட் நல்லா வரும். அம்மா கிட்டே அடி வாங்க மாட்டாங்க, அப்பா கிட்டே அடி வாங்க மாட்டாங்க, நல்லா படிப்பாங்க. ஆனால் இந்த வயசுக்கு அம்மா அப்பா இவங்க நல்லா இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் கடுமையாக நடக்க வேண்டும். உங்கள் வீட்டில் கிச்சனுடைய ஸ்டோர் ரூம் ஸ்டோரேஜ், ஃப்ரிட்ஜுடைய முகம் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, ஏன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் சாக்லேட் வாங்கி வச்சு சிப்ஸு வாங்கி வச்சு அவனுக்கு கொடுத்துனே இருந்தீங்கன்னா அவன் சாப்பிட்டு உப்பிடுவான் இல்லையா. அந்த ஃப்ரிட்ஜின் முகம் தெற்கில் இருக்கக்கூடாது. கிச்சனில் ஸ்டோரேஜ் அதிகமாக தெற்கில் இருக்கிறதுல நீங்கள் சாக்லேட் ஸ்வீட் வைக்கக்கூடாது. பசங்க படிக்கிற திசை கிழக்கில் கிழக்கு மத்தியில் இருக்கலாம். இப்போ இந்த 5வது கிளாஸ்லேருந்து 10வது கிளாஸு +2 வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் படிக்க வேண்டும் என்றால் வடக்கு மத்திய பகுதி அல்லது வடக்கு திசை, வடக்கில் உட்கார்ந்து கிழக்கு திசையை பார்க்கலாம், தென்கிழக்கு திசையில் உட்கார்ந்து
வடக்கே பார்த்து படிக்கலாம். ஆனால் தென்கிழக்கில் உட்கார்றவங்க கிழக்கை பார்த்தாங்கன்னா மூக்கு கடிச்சிக்கும், சீதலும் பிடிச்சிக்கும், நோய் வந்துடும், எப்பொழுதுமே டாக்டர்கிட்ட போட வேண்டியிருக்கும், படிக்கவே முடியாது. 10வது 12வது படிக்கிற பசங்களுக்கு எப்பொழுதுமே பயம் இருக்குல்ல, நல்ல ரிசல்ட் வரணும், 100 to 100 வரணும். அப்பொழுது உங்கள் வீட்டில் அப்பா அம்மா பெட்ரூமுக்கு போங்கம்மா, சவுத் வெஸ்டில் போங்க. சென்டர் ஆஃப் சவுத் வெஸ்டில் கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து படிங்க. நான் சேலஞ்சாக சொல்கிறேன், நீங்கள் 100% மார்க் வாங்குவீங்க. ஆனால் அப்பா அம்மா அந்த நேரத்தில் தன்னுடைய சொந்த அதாவது சந்தோஷத்தை குச்சம் விட்டு கொடுக்கணும் பசங்களுக்கு. ஏன்னா நான் சொல்லுவேன், தி சில்ட்ரன் ஷுட் சிட் இன் தி சவுத் அண்ட் ஃபேஸ் ஈஸ்ட். பெட்ரூமே இப்போ இருக்கிறது 10க்கு 10 10க்கு 12 இருக்குது. பசங்க அங்கே வந்து படித்தா நீங்கள் இங்கே போய் இப்படி தூங்குவீங்க இல்லையா? ஸோ படிக்கிற நேரத்தில் முடிகிற அளவுக்கு நைட்டில் அந்த ரூமில் போய், இது வெறும் விசேஷமாக 10th and 12th படிக்கிற பசங்களுக்கு சவுத் வெஸ்டில் கிழக்கு திசையை நோக்கி படுத்தால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். அடுத்த வருஷம் எனக்கு லெட்டர் எழுதுங்க, சீக்கிரம் வருது, இப்போது எக்ஸாம்பிள் காலம் வருது. இப்போ 12வதுக்கு அப்புறம் டிகிரிஸ் எழுதுகிறவர்கள் பெரிய பெரிய டிகிரி எழுதணும், மாஸ்டர்ஸ் டிகிரி எழுதணும். இவங்க எங்கே போகணும், எந்த இடத்துல உட்காரணும்? மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் சென்டர் ஆஃப் சவுத் ஆர் வெஸ்ட்டு சவுத், அதாவது சென்ட்ரல் சவுத்துலேருந்து கொஞ்சம் தள்ளிட்டு தெற்கு திசையில் உட்கார வேண்டும். தெற்குலேருந்து கிழக்கு முகம் பண்ணி படிக்க வேண்டும், அல்லது வடக்கும் உட்கார்ந்து படிக்கலாம். இவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து படித்தால் இவர்களுடைய ரிசல்ட் சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கும். ஐயா எனக்கு வசதி இல்லைங்க, என்ன செய்யலாம்? வடமேற்கு தான் இங்கே இருக்குது. பரவாயில்ல, ப்ளீஸ் கம் டு வடமேற்கு, நோ ப்ராப்ளம். வடமேற்கு திசையில் இருக்கின்ற மேற்கும் தெற்கு, அந்த ரூமுக்கும் மேற்கும் தெற்கு எங்கே சேருதுன்னு பாருங்கள். அங்கே உட்கார்ந்து கிழக்கு திசையை நோக்கி படிங்க, நல்லா படிப்பீங்க. ஆனால் வேர் யூ ஹேட் டு கீப் யுவர் புக்ஸ், நீங்கள் இப்போது ஸ்கூல் காலேஜ் போகிறீங்க, எக்ஸாம் நேரம் வந்துடுச்சு, ரிசல்ட் நல்லா வரணும், அப்போது உங்கள் அப்பா அம்மா பெட்ரூம் சின்னதாக ரூம் இருக்கு, வீடு இருக்கு இல்லையா, அதனால் அப்பா அம்மா ரூமில் சவுத்தில் உங்கள் புக்கை விட்டுட்டு போக, உங்கள் ரிசல்ட் நல்லா வரும். இப்பொழுது இந்த ரிசல்ட்டுனால உங்களுக்கு மன சந்தோஷம் இருக்கும். இப்போது பெரிய வயதானவர்கள் கல்யாணம் ஆயிடுச்சு, காலேஜ் போகிறீங்க, வக்கீலாக இருக்கீங்க, அல்லது நீங்கள் புரோஹித் இருக்கிறீங்க, ஜோதிடராக இருக்கீங்க, தர்ம புக்கு அதிகமாக இருக்குது, என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். தர்ம புக்குகளை, லா புக்குகளை நீங்கள் தெற்கு திசையில் அல்மாரி போட்டு வைக்க முடிஞ்சால் வைங்க, அல்லது தர்ம புக்காக இருந்தால் வடக்குலேருந்து வடக்கு, ஆனால் சுத்த பாருங்கள், புக்கு வைங்கன்னு சொல்லிட்டீங்க, அதை நீங்கள் ஒற்றை அடிக்கல, தூசி வந்துடுச்சுன்னா அது தோஷமாக மாறிவிடும். வடக்குலேருந்து வடமேற்கு வரைக்கும், வடகிழக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், ஆனால் தர்ம புக்காக இருக்கணும். ஆனால் தூசி படக்கூடாது, எவ்ரி வீக் அதை க்ளீன் பண்ணணும். அப்பொழுது உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் தர்மம் நீடிக்கும் என்று சொல்லுவேன். இந்த புக்குகள் வடகிழக்கில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சோம்பேறியெல்லாம் ஓடிடும், நல்ல ரிசல்ட் எல்லாமே வரும். இப்பொழுது விசேஷமாக நம்ம பசங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், இது பரிகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன பசங்க கிழக்கு திசையில் கிழக்கு மத்திய பகுதியில் உட்கார்ந்து படிக்க வேண்டும். 12th, 10th and 12th கோ டு சவுத் வெஸ்ட் ஃபேஸ் ஈஸ்ட் படிங்க, யூ வில் கெட் குட் ரிசல்ட். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸ் பேங்க் சிட் இன் த சவுத் சென்டர் ஆஃப் தி சவுத் படிங்க, நல்ல ரிசல்ட் வரும்.
முடியல, ஒன்லி எனக்கு வெஸ்டில் தாங்க இருக்குது. அப்போது சீட் இந்த வெஸ்ட் சென்டர் டுவர்ட்ஸ் சவுத், கிழக்கு நோக்கி உட்கார்ந்து படிங்க, நல்லாயிருக்கும். படிப்பு நல்லா வரணும், வீட்டுடைய வண்ணம் ஒயிட் ஆஃப் ஒயிட்டாக தான் இருக்க வேண்டும், ஆஃப் ஒயிட் ஒயிட்டாக தான் இருக்க வேண்டும். இந்த மாதிரி செய்தீர்களானால் நீங்கள் எல்லோரும் படித்து பெரிய மனிதனாக வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.